பறக்கிறதுல ஏரோப்ளேன், நீந்ததுல கப்பல், ஊறுறதுல ட்ரெயின், இந்த ஐட்டம்லாம் மட்டும்தாங்க நம்ம இன்னும் விட்டு வச்சுருக்கோம். இதை தவிர எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து சுஷி அப்படின்னு சொல்லிட்டு ரா ஃபிஷ்ஷை சாப்பிட்றாங்க. என்னென்னா இந்த பச்சை மீனை குச்சியால் குத்தி குத்தி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க. ரா பூரா ராவாக சாப்பிட்டாலும் சைட் டிஷ் என்னமோ மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இப்படி தான் என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா. அங்கே போய் ஹாட் டாக் ஆர்டர் பண்ணியிருக்கா. அவங்க அம்மா வந்து பதறி போயிருக்காங்க. அடி பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நீ நாயை கடிக்கிற லெவலுக்கு வந்துட்டியா, சின்ன வயசில் உன்னை நாயை கடிச்ச பாவம், இப்போ நீ அதை கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி இருக்காங்க. இவளும் வந்து அம்மா இது சிக்கன் சாசேஜ் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. சிக்கன் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து சிக்கன் 65, ஃபிஷ் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அதனால டாக் இல்லாமல் அதுக்கு பேர் வந்து ஹாட் டாக்னு வைப்பாங்களா அப்படின்னு லாஜிக்காக அடிச்சிருக்காங்க. ஐயோ இந்த நாய் போடப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கூட்டி வெளில வந்துட்டா. இப்படி தாங்க இந்த சாப்பாடு ஐட்டமுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேரை வச்சு நம்மளை ரொம்ப குழப்பி விட்டுடுறாங்க. கும்மிடி பூண்டியில் ரசத்தை பண்ணிவிட்டு மைசூர் ரசம் அப்படிம்பாங்க, துபாயில் கடையை போட்டு திண்டுக்கல் பிரியாணி அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பேர் வச்சா நமக்கு என்னென்னு புரியும்? இது கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ரீசெண்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கான். அங்கே வந்து என்னன்னாக்க எந்த ஆட்டு சைஸ் வேணும்னு கேட்பாங்களாம். அந்த ஆட்டு சைஸ் நம்ம சொன்னாக்க அதை வெட்டி அதில் வந்து ஒரு பாகம் கூட விடாமல் தலைக்கறியிலேருந்து ஆட்டுக்கால் சூப் வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு சமைச்சு கொடுத்துருவாங்களாம். அதாவது கொம்பை தவிர. இந்த ராஜாராணி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வீரர்கள் வந்து புலி வேட்டைக்கு போயிட்டு புலித்தோலை எடுத்துன்னு வந்து வீட்டில் சாதனை பண்ணிட்டேன்னு மாட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கூட இந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டு கொம்பை வாங்கி வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கலாம். நம்ம ஆளுங்க தான் சாப்பாட்டில் சுறாவாச்சே. அதனால சாக்லேட், பீட்சா, பாப்கார்ன், பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு கூட சாப்பாட்டு ஐட்டம் பேராக வச்சுருக்காங்க. இன்னும் சாம்பார் சாதம், புளிசோறு, இந்த மாதிரிலாம் தான் பேர் வரல. கூடிய சீக்கிரம் அது கூட வந்துடும். இந்த படங்கள்லாம் ஆனால் கண்டிப்பாக நல்ல மசாலா படங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விமர்சனம் எழுதுறவங்கலாம் கூட சாம்பாரில் உப்பு சரியில்லை, புளிசோறு ஊசி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சுலபமாக எழுதிட்டு போயிடும். இப்போ ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் ஃபுட்னாலே மக்கள் அதிகமாக அட்ராக்ட் ஆகுறது வெஸ்டர்ன் ஃபுட் அண்ட் அவுட்லெட்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட் ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் பல பேர் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு அதோட டேஸ்ட்காகவே ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போயிட்டுருக்காங்க. பல ரெஸ்டாரண்ட்ஸில் நான் வெஜிடேரியன் ஃபுட்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வெஜிடேரியன் ஃபுட்க்கு கொடுக்குறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் 100% வெஜிடேரியனில் இந்தியன் ஃபுட், அதுவும் நார்த் இந்தியன் ஃபுட் சவுத் இந்தியாவிலே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணியே ஆகணுங்க. அதுக்கு தான் நான் இப்போ மஸ்க் கலந்தர் வந்திருக்கேன். ராஜஸ்தானி, பிஹாரி, மார்வாடி போல வைட் ரேஞ்ச் ஆஃப் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் இங்கே கிடைக்கிது. இது ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ஸ்பெஷல் பஞ்சாப் வின்டர் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்குங்க. ஸோ வேரியஸ் ரீஜன்ஸ் ஆஃப் பஞ்சாப்ல உள்ள ஸ்பெஷல் டிஷ்ஷஸை இங்கே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் அதை போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் இருக்குங்க. நான் நிஜமாவே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன், எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபெஸ்டிவல் பற்றியும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற டிஷ்ஷஸ் பற்றியும் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் மிஸ்டர் அருண் கிட்ட இன்னும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் அருண், இந்த பஞ்சாப் ஃபெஸ்டிவலில் என்ன ஸ்பெஷல் டிஷ் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க? இந்த பஞ்சாப் ஃபெஸ்டிவலில் எங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறது வந்து லோரி காம்பவுண்ட் சொல்லி காம்பவுண்ட் நாங்கள் சர்வ் பண்ணுறோம். இது வந்துட்டு பஞ்சாபி டிப்பிக்கல் ஃபுட். இதில் வந்து நாங்கள் என்ன மெயினாக இது பண்ணோம் மக்கி ரொட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அது கூட வந்து சர்சுகா சாதுன்ற ஒரு ப்ராடக்ட் நாங்கள் இது பண்ணுறோம். இதுதான் ஃபேமஸ். இது வந்துட்டு பஞ்சாபில் இருக்கிற எல்லாமே ஃபார்மர்ஸ்க்காக கொண்டாடுற ஃபங்க்ஷன். இது அவங்க இது சாப்பிட்ற ஃபுட்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு இது இது பண்ணுறோம். இது ஃபேமஸ் ஃபார் திஸ் மந்த். இது வந்துட்டு பிங்க் ஸ்பெஷல். இது தவிர இங்கே என்ன ஆத்தென்டிக் ஃபுட்லாம் நீங்கள் சர்வ் பண்ணுவீங்க? எங்கள்கிட்ட எப்பயும் ஃபேமஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுக்கு தாலிஸ், நார்த் இந்தியன் தாலிஸ், பிஆர் சரி நார்த் இந்தியன் தாலிஸ், ஏன் பஞ்சாபி தாலிஸ், மார்வாடி தாலிஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்த் இந்தியன் தாலிஸ் எங்கள்கிட்ட இருக்குது. இதில் எங்கள் ஃபேமஸ் தால் மக்கனி, பன்னீர் மக்கனி, அவரோட ஸ்டஃப்டு கறியெல்லாம் வந்துட்டு எங்களுக்குள்ள ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வேறு ஸ்டெப்ஸ் ட்ரிங்க்ஸ் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். மேங்கோ லசி, பட்டியாலா சாஸ் அண்ட் ஸ்வீட் லசி எங்கள்கிட்ட சர்வீஸ் நாங்கள் பண்ணுறாங்க. இங்கே எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வராங்க? நார்த் இந்தியன்ஸ் மட்டுமா இல்லை? எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் 70% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ் தான் வராங்க. 30% வந்து கார்பரேட்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வராங்க இங்கே. ஓகே, சாட் ஐட்டமில் இந்த ஐட்டம் ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எந்த சாட் ஐட்டம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எங்கள்கிட்ட இருக்க சாட் ஐட்டம் எல்லாமே டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிக்கி பேஸ்டு சாட் ஐட்டம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் விஷயம் முதல்ல ஆரிஜினேட் ஆனது उत्तर प्रदेश தாங்க. அது காலப்போக்குல பரவலா எல்லா இடத்துலயும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. यूशुअला नम्म टेस्ट बड्स का नम्म फूड चूस पण्णुरोम अदु हेल्थिया इरुक्का हाइजीनिका इरुक्काன்றதுல நம்ம செகண்டரியா தான் பார்க்குறோம் वेस्टर्न फूडோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம ஊர் ஃபுட்டை நம்ம ரொம்பவே மறந்துட்டோங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா மறந்துட்டோன்றதை விட நம்ம ரொம்பவே மிஸ் பண்றோம் தாங்க சொல்லணும் वर्किंग प्रोफेशनल के ऐसे मारी पहले साल तक इंडियन ट्रेडिशनल डिशेस इन द काल के ऐसे मारी पूर्ण में आओ अट्रैक्टिव हो इंगे करेंगे ना इनकी इन द फेस्टिवल ओड़ा मेन डिश आना पंजाबी एक्सप्रेस तालिये ना इपो टेस्ट पाना पोरा वेस्टर्न कंट्रीज़ ले एवरी ब्रेड हो नम्मे इंडिया ला नमक रोटी radish cucumber green chilli onion இதெல்லாம் வந்து இவங்களோட சைடு டிஷ்ஷாவே இருக்கும் ஏனா வந்து இது வந்து ஃபுட் பாய்சன் அவாய்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மாவும் ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரன்ட்க்கு சாப்பிட போயிருந்தாங்க. அந்த ரெஸ்டாரன்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன உடனே தான் சோற பொங்கி போடுவாங்கலாம். எல்லா வீட்லயும் இப்படி தானே போடுறாங்க. சரி அத விடுங்க. ஆனா அந்த ரெஸ்டாரன்ட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து காப்பர் சாமான்ல தான் சாப்பாடு வந்து சர்வ் பண்றாங்க. அப்புறம் வெளியில வந்து ஒரு பெரிய காப்பர் அண்டால தண்ணியை ஊத்தி அதுல பூவை போட்டு இது வந்து அலங்கார பொருளா வச்சிருக்காங்க. இத பார்த்த உடனே எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ வீட்ல இருந்த காப்பர் சாமான்லாம் கொண்டு போய் காயலங்கடையில போட்டு காசு வாங்கிட்டேனே. இதெல்லாம் இருந்திருந்தா நம்ம கூட டெய்லி வந்து ஒரு 5 ஸ்டார் ஃபீல்ல சாப்பிட்டு ஆக இன்னைக்கு வந்து எந்த ஐட்டமை வெச்சோ நம்ம வீட டெக்கரேட் பண்ணலாம் ஒரு இடத்தை டெக்கரேட் பண்ணலாம் அப்படி நைச்சிங்க இப்படி தான் பாத்தீங்கன்னா நான் ரீசன்ட்டா என் friend வீட்டுக்கு போயிருந்தேங்க அங்க வந்து ஒரு சவர் நிறைய பழைய black and white photos எல்லாம் ஃப்ரேம் போட்டு கோணமானலாம் மாட்டி வச்சிருக்கா என்ன கோணமானலாம் இருக்கே நம்ம தான் சரி பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு தொட்ட உடனே ஐயோ இதான் ட்ரெண்ட் அப்படிங்கறா ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நேரா பண்ணாம கோணங்கித்தனமா பண்ணா அதுக்கு பேர் தான் ஆர்ட் ஆனா இப்ப ஆர்ட்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க இந்த பழைய பேப்பர் கடையில போயிட்டு பேப்பர்லாம் வாங்கி வந்து அதுல பேப்பர் ஜுவல்லரி பண்ணி விக்கறாங்க இந்த மாதிரி பேப்பர் ஜுவல்லரியை நம்ம வந்து கழுத்துல காதுல மாட்டிக்கலாம் போர் அடிச்சுனா எடுத்து பேப்பர் படிக்கலாம் இல்ல டாய்லெட்டுக்கு போய்ட்டான் டிஷ்யூ பேப்பர் இல்ல அப்படினா எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுக்கு நிறைய யூசஸ் இருக்குங்க ஆனா இதில் ரோடில் போகும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக போனோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுதை பார்த்துதுன்னா காதை கடிச்சிடும் இப்படி தான் நிறைய பேர் ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண கல்ச்சட்டி அம்மி குழவி ஆட்டுக்கல் ஊறுகாய் ஜாடி அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து வீட்டில் வாங்கி போட்டிருக்காங்க ஆக இவங்களுக்கு வந்து தாத்தா பாட்டி வேணாம் அவங்கள கொண்டு ஹோமில் விட்டுருவாங்க ஆனால் அவங்க யூஸ் பண்ண ஐட்டம் மட்டும் வேணுமா நாடு இப்படிலாம் கெட்டு கிடக்கு பாருங்கள் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட்டிட்யூட பிரதிபலிக்கிறது காஸ்டியூம் அண்ட் ஸ்டைல் தான். நாம போடுற காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி பேக், ஸ்லிப்பர்ஸ்னு அவுட்ஃபிட் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஸ்லிப்பர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது ஹார்ம்ஃபுல்லாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்தா அந்த டேவே கம்ஃபர்டபுளா இருக்காது. நாம போடுற காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி 2-3 கலர்ஸில் ஸ்லிப்பர்ஸ் வேணும்னா மால்ஸில் கடை கடையாக ஏறி இறங்க வேண்டியது இருக்கும். ஒரே ஸ்லிப்பர்ஸில் 2-3 கலர்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தரத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் தான் மிதியடி. நம்ம ஃபீட்டில் இருக்க ஒவ்வொரு நர்வும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஃபீட்க்கு கிடைக்கிற ப்ரெஷர்னால் அந்த ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் ரொம்பவே முக்கியம். யோகா, ராகா, சிக்னு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்து படுக்கா வெரைட்டியோட இன்ஸ்பிரேஷன் தான். யோகா வெரைட்டியில் ஒரு அக்யூபஞ்சர் ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டெக்ஸ்சரி லேயர் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ்க்காகவே ஸ்ட்ராப்ஸ், ஸ்டட்னு கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்ம காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராப், ஸ்டட், சோலை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தராங்க. இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் நேச்சுரல் ரப்பரில் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடும். அதனால இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்லிப்பர்னே சொல்லலாம். டூ மந்த்ஸ் டைம் எடுத்து 4600 ரூபீஸையும் 50 கேரட் டைமண்டையும் வச்சு ஒரு ஸ்லிப்பரை கோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லிப்பரோட ரேட் $3000 மில்லியன். வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஸ்லிப்பர். ஸ்லிப்பருக்கும் இவ்வளோ மதிப்பு கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது படுக்கா பேட்டர்ன் ஆஃப் ஸ்லிப்பர். அந்த காலத்துலலாம் இந்த ஸ்லிப்பரை உட், ஐவரி, சில்வரில் பண்ணியிருந்தாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக, கம்ஃபர்டபுளாக, ஸ்டைலிஷாக கொடுத்துருந்தாலும் இது எல்லாமே ஃப்ளிப் ஃப்ளாப் ரெவல்யூஷன்னே சொல்லலாம். இந்த கும்பலாக வந்து கும்மி அடிக்கிறத நம்ம ஆட்கள் வந்து பெரிய ஹாபியாகவே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு அடையார் பிரிட்ஜ் வழியாக போயிட்டு இருந்திருக்கான். அங்கே வந்து கூவத்து பக்கத்தில் பெரிய க்ரௌடு. என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தாக்க கூவத்தில் ஒரு முதலை நீந்திட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது கூவத்தில் முதலையா? இந்நேரத்துக்கு அது வந்து நாத்தம் தாங்கமே செத்து போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்கான். அப்போ தான் தெரியுது ஒரு மரம் ஒன்று விழுந்திருக்கு. எவனோ ஒருத்தன் வந்து அதை முதலைன்னு சொல்லி வதந்தியை பரப்பி விட்டுருக்கான். இதனால வந்து அந்த ஏரியாலேயே 1 ஹவருக்கு வந்து டிராஃபிக் ஸ்டாப் ஆகிட்டு இருந்திருக்கு. முதல்ல இவங்களுக்குலாம் முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்தணும் போல இருக்கு. இந்த க்யூவில் நிற்கிறத கூட நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க. எதுக்காக இந்த க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் க்யூவில் நின்றுருப்பாங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ரீசெண்டாக ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் போனால் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹200 டிக்கெட் விற்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கி உள்ளே போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக யோசிச்சு ஸ்பெஷல் தரிசனத்தில் உள்ளே வந்திருக்காங்க. அங்கே வந்து கூட்டம் அலை மோதுது. தர்ம தரிசனத்தில் 10 பேர் கேஷுவலாக உள்ளே போய் பார்த்து வந்துட்டாங்க. ஆக நம்ம ஊரில் கெரசின்லேருந்து கடவுள் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் காசு கொடுத்து க்யூவில் நின்னாதான் கிடைக்கும். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோடில் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. தனக்கு தானே பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ சித்த பிரம்மை பிடிச்சிச்சின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தா எல்லாருமே இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டெல்லாம் மாட்டிட்டு ரோடில் நமக்கு நாமே பேசிட்டு தான் போகிறோம். கேட்டால் டெக்னாலஜிங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கேன். ஒரு ஆள் வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு இத்தனை கிலோவா, அத்தனை கிலோவா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காரு. நான் கூட ஏதோ நாட்டுக்கு தேவையான கான்ஃபிடென்ஷியலான விஷயமா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் என்னென்னு கவனிக்கலான்னு போய் விட்டு கேட்டால் அப்போ தான் புரியுது அவர் வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டை ஒய்ஃப் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு. அவன் பிரச்சனை அவனு. ஆர்ட் இஸ் தி சோல் ஆஃப் லைஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம கல்ச்சரில் ஆயக்கலைகள் 64. அதில் ரொம்ப நுணுக்கமானது பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஜஸ்ட் ஒரு ஹாபி தான். ஆனால் ஒரு சிலருக்கு இதுதான் வாழ்க்கை. சீக்கிரமாக அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்த தண்ணியில் எழுதி வைக்கிற கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்குமே அழியாத ஆர்ட் ஃபார்ம்ஸை தண்ணீருக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்கிறது ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் இப்போ பெசன் நகர் ஸ்பேசஸ்ல நடந்துட்டு இருக்கிற இண்டோ கொரியன் ஆர்ட் எக்ஸிபிஷன் ஆன் வாட்டர் பாடிஸ். எந்த ஒரு ஆர்ட்லயும் ஏதாவது ஒரு விஷயத்தையோ ரீசனையோ எம்ஃபசைஸ் பண்ணிருப்பாங்க. தண்ணிங்கிறது ஆக்கம் அழித்தல் இது ரெண்டுக்குமே பயன்படும். இட்ஸ் அ பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். இந்த ஆர்ட் இன்ஸ்டலேஷன்ஸில் தண்ணியை ஒரு மீடியமாகவும் இன்ஸ்பைரிங் ஃபேக்டராகவும் காமிச்சிருக்காங்க. One of our Indian artists, Sujay Ji, will interact with us. Hello Ji. Hi. What is the basic theme and what do you want to tell people from your installation works? And the title of the exhibition is called Water Bodies. So I kind of deciphered it as water bodies and bodies that live in water or live for water, something like that. So what I was doing is I started collecting these ghost stories which are all related to the sea. உலகத்துல ஹியூமன் பீயிங்ஸ் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தது குரங்கினம். அதுக்கும் முன்னாடி மற்ற அனிமல்ஸ், அதுக்கும் முன்னாடி இருந்த குட்டி குட்டி உயிரினங்கள் எல்லாம் கூட ஓஷன்ல இருந்து தான் ஒரிஜினேட் ஆனது அப்படிங்கிறது தான் சயின்ஸ். ஸோ வாட்டர் இஸ் த பேஸ் ஃபார் லைஃப். ஏர்த்தில் 70% தண்ணி தான் அப்படின்னா கூட அதில் ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணி கூட இப்போது ரைசிங் ஹியூமன் பாப்புலேஷன், பொல்யூஷன் இந்த காரணங்களால் ரொம்ப ரொம்ப டர்ட்டி ஆகிட்டு வருது. ஸோ வாட்டருக்காக, வாட்டர்னால அது மேலே ஒரு போரே நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ ப்ரிவைலிங் சுச்சுவேஷன். இதை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் தான் இங்கே ஒரு இன்ஸ்டலேஷன் வச்சுருக்காங்க. அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ், வாட்டரை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் எல்லா மக்களுக்கும் இது தேவை, இது இல்லைன்னா லைஃப் கிடையாது, உயிரே கிடையாது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸும் வச்சுருக்காங்க. தண்ணீர் பஞ்சம், வாட்டர் பொல்யூஷன் இப்போ அது ஒரு பற்றாக்குறையாக மாறிட்டு வருது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மெகா சைஸ் சில்லி ஸ்கல்ப்சராக வச்சுருக்காங்க. வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு கொரியன் ஆர்டிஸ்ட் அவரோட ஒர்க் பற்றி அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஹலோ சாங்வோ. ஹலோ. Can you just tell about your work here for this exhibition? Yeah, I'm a sound artist and I recorded many sounds in Chennai and Pondicherry. Chengwon's work enna Pondicherry and Chennai beach coastal lines la travel panni anga irukra water, ocean sounds inda samples la collect panni inda sound sample la synchronize panni or music madri compose pannirkaru. He says it's the soul of life. Chennai oda soundscape abdingra theme la inda music avar compose pannirkaru. இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனோட இனிஷியேட்டர், இன்கோ சென்டரோட டைரக்டர் மிஸ்ஸஸ் ரதி கிட்ட பேசுகிறேன். ஹலோ மேம். ஹலோ, வணக்கம். வணக்கம். இந்த ஆர்ட் எக்ஸிபிஷனோடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பர்த் டு டெத், ஆஸ் இன்ஸ்பிரேஷன், ஆஸ் ரிசோர்ஸ், அதோட வாட் இஸ் த சென்ட்ராலிட்டி ஆஃப் வாட்டர் இன் ஆர் லைஃப்ஸ்? இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே தே ஹேவ் ஆல் இன்டராக்டட் வித் த லோக்கல் சிட்டிசன்ஸ் ஆஃப் சென்னை. So this is an art and city project. What we really infer from this exhibition? We hope that with this, people will start viewing this a little differently. If you tell somebody and make a lecture of it, people won't be interested. Namba indha moolema pannumbodhu, you get engaged with the subject in a very different level. Appa nama music moolema, dance moolema, film moolema, video, sound. இது கேட்கும்போது நமக்கு we have a feeling, what are we doing to save water? Art doesn't have to be elitist, it doesn't have to be separate, it has to participate. இது just ஒரு art exhibition மட்டும் இல்லாம ரெண்டு நாடோட healthy collaboration இருக்கு. மற்ற நாட்டு ஆர்டிஸ்ட்க்கு இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்கிறதோட நம்மளுக்கும் ஒரு ஐ ஓப்பனரா அமைஞ்சிருக்கு.